நிலக்கோட்டையில் தமிழக அரசின் திடீர் மின்கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நாள் ரோடு அருகே தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜவஹர் தலைமையில் தமிழகத்தின் மின்கட்டண உயர்வை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் உடனடியாக மின் உயர்வை கண்டித்தும் அரசின் உத்தரவை வாபஸ் பெற வலியுறுத்தியும் ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்களான பாமாயில் பருப்புகளை பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக வழங்க வலியுறுத்தியும் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான காவேரி நீரை உடனடியாக தமிழகத்துக்கு பெற்றுத்தர தமிழக அரசை வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினார்கள். இந்நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் வெள்ளைச்சாமி, வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏவிஆர் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தேமுதிக மாநில தொண்டரணி துணைச் செயலாளர் முருகன் கலந்து கொண்டு கண்டன பேருரை ஆற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் ஜெர்மன் ராஜா உட்பட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அளவு கடந்த பாசம் பற்றி இங்கு கூறாம இருந்தாலும் கூட சுத்தி இருக்கிறவர்கள்லாம் கேப்டன் மீது. மாவட்ட கழக அவைத் தலைவர் அண்ணன் என் முத்துக்காளை அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் அருமை ஐயா ஏ எம் மாசானம் அவர்களே, உரையாற்றிய நிலக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் எம் வெள்ளைச்சாமி அவர்களே, கண்டன உரை. பாடம் ஓட்ட வேண்டாம் மக்களே, உங்களுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம்.